காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல துபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத குடுங்க, வைத்துக்கொள். இது இல்லையா, நீ யாரு எதை நினைச்சாலும் சொல்லிருந்த அந்த வரத்தை கொடு. ஐயோ, அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு, சிக்கல் வேணா வைக்கல வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்துவிடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டா? யோ யோ, நில்லியா, யோ போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே, இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா. நினைக்குது சாமியார் சொன்ன ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டர் விடப்படாது, இந்த பிஸ்கட்டை நீயே சாப்பிடு. கடல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்ல. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாக போற. இந்த விட பெரிய வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, என்ன பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரஞ்ச பல்லு எல்லாம் சதறி போவோம். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளா இருந்தி, எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலில் வந்து லவ் பண்ணியன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா என்னையா? இது கோச்சுக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன், வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு, அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருமா? ஆமா, வந்ததுல இருந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை, காபி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா கேக்குறாடி. நீ கிழிக்கிற கிழிக்க அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை அப்படித்தான் பேசும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்பமா. கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பேன்னு சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. ஒரு மீட்டு தோடு, ரெண்டு மணி ரத்தம், ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலைய முடிச்சு வந்து வச்சுக்கடா துரோகி. கொஞ்சம் தள்ளி ஐயோ. அம்மா, இந்தாங்க. அம்மா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா? போயும் போய் இந்தால போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி. விட்டா பத்து வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் நாலஞ்சு பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டிதான். சிலிப்பாயிருச்சு, நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும் டி, யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்து டேய் ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவ மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரத, நல்லா 1.5 கிராம் வந்துருக்கு நினப்புகளை. தம்பி டீனர் போலாமா? ஆ, போலாம். ஏறுங்க சார். எவ்வளோமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்ரு இருக்குல்ல ராஜா, அதை போடுமா? அதை எதுக்கு வச்சிருக்க? மீட்ரு போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்ட? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் உன்ன. ஐயா, நாட்டுல அவன் 1000 கோடி, 2000 கோடி, 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல ஒரு வயலுக்கும். ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அவனை நீ நாச்சுடா. இருப்போ அப்ப இங்க
தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகணும் எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. என்ன அங்கிட்டு கிட்டு நடந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணுல பைய, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான். குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே, எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கும். எங்க வச்சா சாவானுங்க? ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? பாம்பு வைக்கிற டேய், இப்ப பாம்பு எங்க வைக்கிறான் நினைச்சு உண்மையை சொல்றா? இன்னும் தொப்பிய போடல, போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள போங்கடா. சொல்லியா சொன்னா கேளுங்க சார், அடம்பிடிக்காங்க சார். சொல்லல, வாயில குச்சி விட்டு ஆடிப்பிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன். ஆமா சார், யாராவது நினைக்கிறது சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன், சொல்லு பாக்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல, உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா, நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன், ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே, எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார், இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சிங்க, அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா, இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார், சேசல்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுங்களை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுங்களா இடைஞ்சா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏண்டா, நான் நினைக்காத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணியா? கான்ஸ்டபிள் யோ சாமியார, ஒரு 20 காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா, இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா? யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படி உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறியா? எனக்கு வரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னை காப்பாத்து, வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி, காப்பாற்றினோம்.